தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய ஒலிவாங்கி சின்னத்தை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தாமல் வேறு ஒலிவாங்கி சின்னத்தை பொருத்தியிருப்பதாக புகார் எடுத்துள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே ஒரு ஒலிவாங்கி சின்னம் கொடுக்கப்பட்டு அந்த ஒலிவாங்கி சின்னத்தையே தற்பொழுது பிரச்சாரங்களிலும் பதாகைகளிலும் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒலிவாங்கி சின்னத்திற்கு பதிலாக வேறு ஒலிவாங்கி சின்னம் பொருத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹுவை நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயலாளர் சங்கர் நேரில் சென்று மனு அளித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒலிவாங்கி சின்னத்தை மக்கள் மனதில் பதிய வைக்க தீவிரமாக பரப்புரை செய்து வருகிறார். இந்த நிலையில் புது பிரச்சனை ஒன்று எழுந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கட்சி சின்னம், வேட்பாளர் பெயர், புகைப்படம் ஆகியவை ஒட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஒட்டியுள்ள ஒலிவாங்கி சின்னம் வேறு மாதிரி இருப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.